ஒரு வல்லமை பொருந்திய பிரதமராகவும் இருக்கிறார், நல்லவர் மட்டுமல்ல திரு பீட்டர். அதனால 5 ஆண்டுகள்லாம் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்ன்றாரு திரு நாகராஜ். இல்லை, அதாவது இந்த பிரசன்ட் டிஸ்பென்சேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் எதுவும் என்னால் இப்போ பார்க்க முடியல. அதை சுருங்க சொல்ல போனால் வந்து புதிய முந்தையில் பழைய கல் என்று சொல்வார். அதாவது ஒரு கேபினட்டினுடைய ஃபங்க்ஷனிங் வந்து என்டையர் கேபினட் அமைச்சர்களை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி நம்முடைய இந்தியன் கேபினட் வந்து அந்த கீ கமிட்டிஸ் ஆஃப் த கேபினட். அந்த கீ கமிட்டிஸ் ஆஃப் த கேபினட்டுங்கிறது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, கேபினட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் ஃபாரின் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ். இந்த கமிட்டிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்டுடைய மேஜர் பாலிசி டெசிஷன் எடுக்க வேண்டிய கமிட்டி இந்த கமிட்டி தான். இதில் வந்து யார் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்பது தான் அந்த அரசாங்கம் யாரால் ஆளப்படுகிறது என்பதை வந்து நமக்கு வந்து சொல்லும். இன்னைக்கு இருக்கிற இந்த அந்த அந்த பெக்கிங் ஆர்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த நம்முடைய நம்முடைய உத்தரப்பிரதேசத்தில் பழைய இராணுவ அமைச்சர், நம்முடைய உள்துறை அமைச்சர், இப்பொழுது வந்து ஜேபி நட்டா, நிர்மலா சீதாராமன், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெய்சங்கர், இவர்களோடு இது நின்றுடும். இதில் வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கோ இல்லை நிதிஷ்குமாருக்கோ இல்லை இங்கே உதிரி கட்சிகள் யாருக்குமே இதில் வந்து பிரதிநிதித்துவம் இல்லை. அதில் இன்னும் ஒன்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரெய்சினா ஹில்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் என்று பெயர், அதாவது நார்த் அண்ட் சவுத் பிளாக் ஆஃப் தி செக்ரட்டேரியட். அதில் இருக்கிற அமைச்சகங்கள் தான் ஒரு கேந்திரமான அமைச்சகங்கள். அந்த அமைச்சகங்களில் எதுவுமே வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது பிரதம அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சரோ, நிதித்துறை அமைச்சரோ, ராணுவ அமைச்சரோ, வெளியுறவுத்துறை அமைச்சரோ, இதில் வந்து கல்வி கலாச்சாரம் அது மாதிரி வந்து INB இதை போன்ற ஒரு அரசாங்கத்தினுடைய இந்தியமையாத முக்கியமான அமைச்சரவைகளை கேட்கக்கூடாது. அது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் கேட்டார், எனக்கு வந்து பழைய அமைச்சரவையில் வாஜ்பாய் கொடுத்தார், அது நண்பர் நல்லா சொல்லிட்டார் நாராயணன், இது வந்து வாஜ்பாய் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆகவே இதில் நம்ம எந்த விதமான பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு அணுகுமுறையில் மாற்றம் வந்துடும் நம்ம எதிர்பார்க்கல. இதில் என்ன வந்து முக்கியமான மாற்றம் இந்த இடம் வரப்போகுதுன்னா நாடாளுமன்றத்திற்குள்ள இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை, அதுதான் இந்த மோடியினுடைய 3வது டிஸ்பென்சேஷன், மோடி 03 என்று சொல்வோமே, இதை வந்து நிர்ணய நடவடிக்கைகளை தட்டி கேட்டு இவர்கள் வழிதவறி போனால் அவர்களை தடுத்து நிறுத்தி மீண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி அவர்களை செயல்பட வைப்பதற்கான சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா கூட்டணியினுடைய எண்களில் தான் இருக்கிறதே ஒழிய இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிற இந்த 2-3 கட்சிகளிடம் இல்லை. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து காலை பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறவர் ஒரு வருஷத்துல கழுத்தை பிடிப்பார் நிச்சயமா, ஏன்னா கடந்த காலத்தில் பிடித்தவர் தான். சந்திரபாபு நாயுடும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர், இவரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர். ஆகவே இவர்கள் 2 பேருக்கும் இருக்கிற நெருக்கடிகள் எப்படி வரப்போகிறது? 2வது, பாஜக கூட்டணி கட்டாயத்தினால் தன்னுடைய புள்ளிகளை மாற்றி தன்னுடைய புள்ளிகளை மாற்றிக் கொள்ளுமா என்பதை போல திரு நாகராஜ் அதான் குறிப்பிட்டார், எனக்கு சந்தேகம். மோடி அப்படிங்கிறாரு, வாஜ்பாய் அவர்கள் போல அல்ல, மோடி அவர்கள் வல்லமை பொருந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறார். வந்து இல்ல, அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு இவ்வளவு மெஜாரிட்டியா அந்த தொகுதியில கீழே போயிடுச்சு. அவர் வந்து முதல் 3 ரவுண்ட்ல வந்து அவருக்கு வந்து தோல்வி முகம்தான் வந்தது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து அவர்கள் வாரி மக்கள் அணைத்துக் கொள்வார்கள். ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல யார் பிரதமராக வேண்டும் என்று நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பிலே ராகுல் காந்திக்கு தான் அதிகமான மக்கள் பிரதமராக வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்வை. ஆகவே இந்த வகையில வந்து மோடி வந்து ஹஸ் பீன் கட் டு சைஸ். ஓகே, அவருக்கு வந்து கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது, பாஜகவுக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது. இனிமேல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அல்ல, இனிமேல் அரசியல் சாசன சட்டத்திலே இதுல வந்து செக்குலரிசத்தை எடுத்துவிட முடியாது, பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையெல்லாம் மாற்றிவிட முடியாது,
ஆகவே தென் மாநிலங்களை வந்து ஒதுக்கீடு செய்யவிட முடியாது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அருமையான ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார், தென் மாநிலங்களுடைய பிரதிநிதியாக சந்திரபாபு நாயுடு திகழ வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இது வரக்கூடிய காலங்களிலே இட் வில் பிக் அப் ஃபோர்ஸ். தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு தென் மாநிலங்கள் யோசிப்பாராங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் ஒண்ணு இருக்கு, அமராவதிய கேபிட்டலா வச்சு ஆந்திரா முன்னேற்றுவது என்பது அவருடைய பிரையாரிட்டி. இல்ல இல்ல இல்ல, ஒரு கட்டத்துல தன்னுடைய செல்வாக்கு அங்கே கூட வேண்டும் என்றால், தான் சொல்வதை மோடி கேட்க வேண்டும் என்றால், தென்னிந்தியாவின் பிரதிநிதி நான் தான், என்னை தென் மாநில முதலமைச்சர்கள் என்னை நம்புகிறார்கள் என்ற அந்த செய்தி கொடுத்தால் சந்திரபாபு நாயுடு அதற்கான மரியாதை கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும். When he represents the whole of South India, அதற்கு பிறகு அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வரும். அதற்கு பிறகு தென் மாநிலங்கள் தங்களுக்கான நீதியை கேட்கும், பொருளாதார நீதியை கேட்கும், தங்களுக்கான ஒதுக்கீடுகளை கேட்கும். அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மத்தை நிச்சயமாக அமைப்போம். இந்த முறை வந்து கடந்த இரண்டு முறை மோடி செய்தது போல புல்டோசரை வைத்து அடிக்க முடியாது. புல்டோசருக்கு பிரேக் போட்டிருக்கிறோம், புல்டோசருக்கு பிரேக் போட்டாச்சுன்னா அது ஒரு லான் மூவர் தான். நினைத்தபடியெல்லாம் அது போக முடியாது. ஆகவே இந்த மோடி மூணு என்பது இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் அமையும் என்பதுதான் உண்மை. ஓகே, திரு லட்சுமண்ட போயிட்டு வர, திரு கனகராஜ், ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்னு கூட்டணி ஆட்சி, முதல் முறை கூட்டணி ஆட்சினா ஏற்கனவே என்டிஆர் அரசாங்கம் தான், ஆனா மெஜாரிட்டியோட ஒரு நம்பர் இருந்துச்சு. இந்த முறை மைனாரிட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து திரு சந்திரபாபு நாயுடுவோ அல்லது நிதிஷ்குமாரோ நெருக்கடி கொடுக்க போறாங்களா, அல்லது இந்தியா கூட்டணி நெருக்கடி கொடுக்குமா? திரு பீட்டர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை தான் இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் இந்த முறை ஐந்து ஆண்டுகளுக்குன்னு. நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்பி? ஆயிரம் விமர்சனங்கள், கருத்து மாறுபாடுகள் இருந்தால் கூட அவர் நமக்குமான பிரதமர், நமக்குமான அமைச்சரவை என்பதால் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த கூட்டணி அமைச்சரவை கருத்துக்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய கூட்டணி அமைச்சர் என்பது பிரதமர் மோடிக்கு புதிய சிலபஸ். அது நிச்சயமாக அது புதிய சவால். சிலபஸ் மாறி இருக்கின்றது, ஏன்னா என்டிஏ ஒன்லையும் என்டிஏ டூலையும் மாற்றுக் கட்சியினர், தோழமையில் இருக்கிற மாற்றுக் கட்சியினர் அமைச்சர்களாக இருந்தார்கள். அவர்களை ஒரு பொருட்டாக மதிக்கணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு, முக்கிய முடிவுகளை எடுக்கிற போது அவர்களை கலந்தாலோசிக்கணும்னு நினைக்காத அளவுக்கு தனி மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்தது. ஆனாலும் கூட ஒரு மூணு முதல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு தென்படுது. என்னென்னா, சர்வாதிகார போக்கில் தனக்கு தோன்றதையெல்லாம் நினைச்ச நேரத்தில் அமல்படுத்தி பழக்கப்பட்ட மோடி, இந்த முறை அது சாத்தியம் இல்லைங்கிறத பதவியேற்புக்கு முன்பாகவே புரிந்து கொண்டு, அடுத்த ஐந்து ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கிற கட்சிகளுடைய ஒருமித்த முடிவாக எந்த முடிவும் எடுப்போம்னு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில், தலைவர்களுடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். நான் அது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அது வார்த்தைகளோடு இல்லாமல் செயல் வடிவத்திலும் காட்டினால் அது ஒரு நல்ல விஷயம். பிஜேபியினுடைய அறிக்கையிலும் கூட என்டிஏ தான் பெரும்பாலும் நிறைஞ்சிருந்துச்சு. அரசியலமைப்பு சட்டங்களை கூட நம்ம கை தொடலாம், நம்ம திருத்தலான்ற ஒரு மனப்பான்மையை கடந்த ஆட்சியில காமிச்சாங்க. ஒரே உதாரணம், காஷ்மீர் மாநிலத்தை பிரித்த விதம். அவளுக்கு மெஜாரிட்டி இருக்கலாம், யாரும் இல்லைன்னு சொல்லல. காஷ்மீர் மாநிலத்துடைய முக்கியமான பிரச்சனைகளை எந்த முடிவு எடுப்பதானாலும் சட்டமன்றத்தின் ஒப்புதல் தேவை என்று அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது தெரிந்து கொண்டு, அந்த மாநில சட்டசபையை கலைக்க வைத்து, தேர்தல் நடத்த வாய்ப்பு இருந்தும் தேர்தல் நடத்தாமல் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தி, அதன் மூலமாக கவர்னர் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்பி அரசியல் சட்டத்தை திருத்தி 370 கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அரசியல் சட்டத்தை துச்சமாக மதித்தார்கள். இப்போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டத்தை பல விஷயங்களில் திருத்துவாங்கன்னு காங்கிரஸ் சொன்னது, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எடுபட்டது. இதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, அந்த அரசியல் சட்டத்தை கடந்த இரண்டு முறை பிரதமராகும் போது நினைவுக்கு வராமல் வணங்க மறுத்த மறந்த பிரதமர் மோடி இந்த முறை அதை தொட்டு வணங்கி இருக்கிறார். அது இரண்டாவது நல்ல மாற்றம். அப்ப மூணாவது விஷயம், சுமார் 6 முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க தானே இதுல என்ன இருக்குன்னு பார்த்து கடந்து போக முடியல. ஏன்னா கடந்த, குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டுகால மோடி ஆட்சியில் மாநில நலன்கள் பறிக்கப்பட்டது, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டது, நிதி பகிர்வு என்பது ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. எதேச்சாதிகார அடிப்படையில் தான் நிதி பகிர்வு நடந்தது. ராஜ்நாத் சிங் தொடங்கி மனோகர்லால் கட்டா வரைக்கும், குமாரசாமி வரைக்கும், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து முதலமைச்சர்களாக நீண்ட காலம் இருந்தவர்கள் சுமார் 6 பேர் இங்க இருக்கிறாங்க. ஏழாவது முதலமைச்சர் இருந்தா குரல் எடுபடுமா? அதான் சொல்ல, ஏழாவதாக ஒரு முதலமைச்சர் இருந்தா நான் சொல்ல மறக்கல, பிரதமர் மோடியே முதலமைச்சர் தான். மூன்று முறை முதலமைச்சராக இருந்து மாநிலங்களுடைய உரிமைகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் ஏனோ காரணம் மாநில உரிமைகளை அவரும் சேர்ந்துதான் பறித்தார். இந்த முறை தோழமை கட்சியிலிருந்து சில பேர் வந்திருக்கனால அவர் கொஞ்சம் எடுத்து சொல்லி நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த மூணுமே வரவேற்க வேண்டிய மாற்றங்களாக இருக்கின்றீங்க. முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு கனகராஜ், இன்னொரு அம்சம் பார்க்கப்படுது. அவர் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்காரு,
ஏற்கனவே யூபிஏ ஒன்று மாதிரி இது இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இருக்காதுங்க, அவ்வளோ பலவீனமான ஒரு பிரதமர் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் இப்போ முன்வைக்கிறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சி என்றாலும் கூட, கூட்டணினா மைனாரிட்டியாக இருக்குது அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்றாலும் கூட, முடிவுகளை எடுப்பதில் எந்த விதமான தயக்கத்தையும் அவர் காண்பிக்க மாட்டார் அப்படிங்கிறது பிஜேபியில் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்பட கூடிய ஒரு விஷயம். எப்படி பார்க்குறீங்க? லட்சுமணன் சார் ரொம்ப நாகரிகமாக வாழ்த்து சொன்னார், நமக்குமான பிரதமர் என்று. நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தில் மணிப்பூர் என்ன நடந்திருக்கு? நீங்கள் சொல்கிற இன்றைக்கும் மணிப்பூரில் ஒரு பெரிய எக்ஸோடஸ் நடந்திருக்கு, சில கிராமங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக மாறி போயிருக்காங்க.